நீ டெல்லி குடுக்கல போறல டெல்லி குடுக்கல பாருங்க அங்க ஏதா வெச்சிருக்கீங்க அதுக்கு வந்து நான் 20000 ரூபாய் ஃபைன் கட்டணுமா 20000 ரூபாய் போட்டுக்கறாங்க அவங்க கிட்டக்க பண கொட்டாலே போய் கையெழுத்து போட சீல போட அத போட இது போட இது போடுறீங்க எப்படி இது வாணியம்பாடியில் ஜிஎஸ்டி பில் இல்லாமல் பொருட்களை வழங்கியதாக கூறி 20000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த எலக்ட்ரிக்கல் கடை உரிமையாளர் வணிக வரி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. எங்கிட்ட நீங்க கொட்டேஷன் தான் கேட்டீங்க சுவிட்ச் எல்லாம் நான் பில்லே போட்டு தெரியல உங்களுக்கு என்ன சார் வரும் நியாயமா பேசு நியாயமா இது பண்ணுங்க எப்படி 20000 ரூபாய் எப்படி தர்றது ஒரே மறையோட இருக்க கூட மறை இல்லாம இருக்க கூடாது இந்த பாருங்க இந்த பொருளுக்கு வந்து நான் 20000 ரூபாய் ஃபைன் கட்டணுமா 20000 ரூபாய் நேற்று முன்தினம் வெங்கடேசன் என்பவரது கடைக்கு பொருட்கள் வாங்குவது போல வந்த வணிக வரித்துறை அதிகாரிகள் 290 ரூபாய்க்கு பொருட்களை வாங்கிக் கொண்டு பில் கேட்டுள்ளனர். அப்போது கொட்டேஷன் பேடில் 290 ரூபாய் என எழுதி வெங்கடேசன் கொடுத்ததால் ஜிஎஸ்டி பில் இல்லாமல் பொருட்களை வழங்கியதாக கூறி அதிகாரிகள் 20000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த வெங்கடேசன் தான் கொட்டேஷன் மட்டுமே கொடுத்ததாகவும் பொருட்களுக்கான பணத்தை கொடுத்தால்தான் ஜிஎஸ்டி பில் வழங்க முடியும் என்று கூறி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அபராதத்தை கட்டியே ஆக வேண்டும் என அதிகாரிகள் கூறிவிட்டு சென்றதை அடுத்து வெங்கடேசன் அபராத தொகையை செலுத்தினார். ₹1400 வாங்கி